வணக்கம். தமிழ் வழி போக்கனோட அடுத்த விமர்சனம். செல்வமணிங்கிற பேருக்கும் வீரப்பனுக்கும் ஒரு விசித்திரமான தொடர்பு இருக்குது. எப்படின்னா, 1991 இயக்குனர் ஆர்கே செல்வமணி கேப்டன் பிரபாகரன்கிற படத்தை வெளியிடுறாரு. இது ஒரு மாபெரும் வெற்றி படம், பிளாக்பஸ்டர். இதுக்கு முந்தைய படமான புலன் விசாரணையும் இதே மாதிரி மாபெரும் வெற்றி, பிளாக்பஸ்டர். புலன் விசாரணை பிரபல சீரியல் கில்லர் ஆட்டோ சங்கரை அடிப்படையாக கொண்டது. கேப்டன் பிரபாகரன் வீரப்பன் கேரக்டரை தழுவி உருவாக்கப்பட்ட வீரபத்ரன்கிற கேரக்டரை பற்றியது. ரெண்டுலேயுமே விஜயகாந்த் கதாநாயகன். விஜயகாந்த் கேப்டன் பிரபாகரனில் அவர் நடித்த கதாபாத்திரத்தால் தான் இன்னைக்கு வரைக்கும் அவரோட ரசிகர்களும் தொண்டர்களும் கேப்டன் அன்பாக அழைக்கப்படுறார். இதில் வேடிக்கையான விஷயம் என்னன்னா, ஆர்கே செல்லுமணி இந்த படத்துக்கு கேப்டன் பிரபாகரன் பேர் வச்சதுதான். நிஜ வாழ்க்கையில் வீரப்பன் பிரபாகரனால் ஈர்க்கப்பட்டு பிரபாகரனை ஒரு தலைவனாக ஒரு ரோல் மாடலாக வச்சுருந்தார். இதுக்கு முறைனா கேப்டன் பிரபாகரன் படத்தில் வீரபத்ரனை பிடிக்கிற அதிகாரி தான் கேப்டன் பிரபாகரன். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுச்சு. அந்த காலத்தில் பார்வையாளர்களை பல கேள்விகளுக்கு ஆளாக்குச்சு. அதாவது, உண்மையான குற்றவாளி யார்? காட்டுக்குள்ளே ராஜ்யம் நடத்துகிற கொள்ளக்காரனா, இல்லை அதிகார பதவிகளில் இருந்து எல்லாத்தையும் திரைக்கு பின்னால் இருந்து ஆட்டத்தை நடத்துகிறவங்களா? அப்படியே 2000 வருவோம். கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமாரை வீரப்பன் கடத்துறாரு. ராஜ்குமாரை மீட்க நடக்கிற இழுபறியில் ராஜ்குமாரை 108 பணைய கைதியாக வச்சிருக்கான் வீரப்பன். 2004 ஆப்ரேஷன் கக்கூன் அப்படிங்கிற ஆப்ரேஷனில் வீரப்பன் கொல்லப்படுறார். அப்படியே August 2023 வருவோம். இப்போது இன்னொரு செல்வமணி இயக்கிய ஒரு தொடரை நெட்ஃப்ளிக்ஸ் வெளியிடுது. இந்த செல்வமணி, செல்வமணி செல்வராஜ் வெளியிட்ட நெட்ஃப்ளிக்ஸ் தொடர் தி ஹண்ட் ஃபார் வீரப்பன். திரைப்பட வட்டாரங்களில் கொஞ்சம் அறிமுகமான நபராக இருந்தாலும் திரைப்பட ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் அவ்வளோவா தெரியாத ஒரு கதாசிரியர் செல்வமணி செல்வராஜ். பேர் சொல்கிற மாதிரி படங்களில் வேலை செஞ்சுருக்காரு. த லைஃப் ஆஃப் பை மாதிரி படங்களுக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்திருக்காரு. ஆனால் இந்த நெட்ஃப்ளிக்ஸ் தொடர் தான் மக்களை யார் இந்த செல்வமணி செல்வராஜ்னு திரும்பி பார்க்க வச்சுருக்கு. ரொம்ப நாளாக இதை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், கடைசியில் பார்த்துட்டேன். 90களில் கர்நாடகாவிலையோ இல்லை தமிழ்நாட்டிலையோ வளர்ந்தவங்க அல்லது வாழ்ந்தவங்க அந்த காலகட்டத்தில் வீரப்பன் பேரை கேட்காம இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. தமிழ் ஊடகங்களில் வீரப்பனை சந்தன கடத்தல் மன்னன்னு தான் வாசிப்பாங்களே, திருடன் கொள்ளையன்னு கேட்டதெல்லாம் ரொம்ப கம்மி. வீரப்பன் ஆரம்ப காலங்களில் சந்தன மரம் மற்றும் யானை தந்தங்களை தான் கடத்திட்டு இருந்தார். அப்படி தான் பிரபலமானார். ஆனால் அவரை போலீஸும் சிறப்பு அதிரடி படையமான எஸ்டிஎஃப் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் வேட்டையாட தொடங்கினதும் சண்டை தீவிரமடைஞ்சது. அதுக்கப்புறம் கடத்தலில் கவனம் செலுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இல்லை. இந்த டாக்குமெண்ட்ரி சீரீஸ் வீரப்பனை பிடிக்கிறதுக்கு எஸ்டிஎஃப் தரப்பில் எப்படி அந்த வேட்டைய ஆரம்பித்தாங்க, வீரப்பனை கொள்ற வரைக்கும் என்னென்னவெல்லாம் நடந்தது அப்படிங்கிறது தான். அதுக்கு பொருத்தமாக தான் த ஹண்ட் ஃபார் வீரப்பனுங்கிற பேர் வச்சுருக்காங்க. செல்வமணி செல்வராஜ் த ஹிந்துவுக்கு கொடுத்த பேட்டியில் இந்த தொடரை எப்படி 4 எடுக்க முடிவு பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. வீரப்பன் யார், அவர் எப்படி உருவானார், அவரை பிடிக்கிறதுக்கு ஏன் அவ்வளோ சிரமம், ஏன் இவ்வளோ ஆண்டுகள் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் எடுக்கிற நோக்கத்தில் ஆரம்பித்ததாக சொல்லியிருக்காரு. முதல் பாகத்தில் அவர் எப்படி ஒரு காட்டு ராஜாவாக வாழ்ந்தார், அடுத்த பாகம் காவல்துறையோட மோதல் எப்படி ஆரம்பிச்சுது, எப்படி தீவிரமாச்சு அப்படிங்கிறது தான். 3 பாகம் இது எப்படி அரசியல் பிரச்சனையாக மாறுச்சு அப்படிங்கிறது. இறுதியாக தோல்வி நெருங்கிற வேலையிலையும் தப்பிக்கிறதுக்காக வீரப்பன் எடுத்த கடைசி முயற்சிகளை பற்றியது. ஆனால் செல்வமணி செல்வராஜ் சொன்னதுக்கு மாறாக இந்த தொடரில் இந்த மேன்ஹண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முந்தைய பகுதிகளை அவ்வளவா விவரிக்கலை. எப்படி சந்தனத்தை கடத்தினார் அப்படிங்கிற விஷயத்தை தொடவே இல்லை. சந்தன கடத்தல் மன்னன் எப்படி ஆனாருங்கிறத பற்றி சொல்லும்போது அவர் அவ்வளோ சந்தனத்தை கடத்தியிருக்கார், அவ்வளோ மரங்களை வெட்டினார், அவ்வளோ யானைகளை கொண்டிருக்கார் அப்படின்னு பேட்டிகளை நிறையா காமிச்சிருக்காங்க. ஆனால் அந்த ஸ்மக்லிங் ஆப்ரேஷனை பற்றி எந்த டீட்டெயிலும் இல்லை. காட்டுக்குள்ள உயிர் வாழ்கிற திறன் பற்றி எல்லாம் கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. சரி, இந்த தொடர் பேரே இது ஹண்ட் வீரப்பன் தான். இது வந்து ஆப்ரேஷன் சாண்டல்வுட்ல, அதனால இதை ஒரு பெரிய குறையா எடுத்துக்காம மறந்துடலாம் நினைச்சாலும் ஒரு கேள்வி மனசுல நின்றுட்டே இருக்கு. ஏன்னா சந்தன மர கடத்தல்ங்கிறது ஒரு சின்ன திருட்டு இல்லை, பாக்கெட்ல போட்டு தெருமுனையில குடிகாரங்க கிட்ட விற்கிற விஷயம் இல்லை. இதுக்கு பின்னால பெரிய லாஜிஸ்டிக் நெட்வொர்க் வேணும். வீரப்பன் காட்டில் மட்டும்தான் அரசன், முழு நெட்வொர்க்கையும் கட்டுப்படுத்தலை. காட்டில் இருந்து மரத்தை வெட்டி லாரியில் ஏற்றி காட்டுக்கு வெளியே அனுப்புகிற வரைக்கும் தான் வீரப்பன். அதுக்கப்புறம் வனத்துறை அதிகாரிகள், காவல்துறை, அரசியல்வாதிகள், மற்ற கடத்தல்காரங்க, தொழிலதிபர்கள் இவங்களோட ஆதரவு இல்லாமல் இதை பண்ணவே முடியாது. எஸ்டிஎஃப்க்கு கொடுக்கப்பட்ட வேலையை தான் எஸ்டிஎஃப் செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை வீரப்பனை கொல்றது தான். வீரப்பனை பிடிக்கிறது இல்லை.
ஆனால் இந்த முழு மனித வேட்டையுமே உண்மையான குற்றவாளிகளை மறைக்க ஒரு பனித்திரையா அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு கொள்ளைக்காரன் பல ஆண்டுகளாக காட்டுக்குள்ள குடிபடாமல் வாழ்றது, இவ்வளோ படைபலம் ஆயுதபலம் பணபலம் எல்லாம் கொண்ட எஸ்டிஎஃபோட முயற்சிகளை ஒவ்வொரு தடையும் முறியடிக்கிறதுங்கிறது சாத்தியமே இல்லை. இந்த தொடரில் வீரப்பனை பிடிக்கிற நடவடிக்கையில் கொல்லப்பட்ட எஸ்டிஎஃப் அதிகாரிகளை பற்றி விவரிச்சிருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் வீரப்பனுக்கு எப்படி அதிகாரிகளோட நடமாட்டம் பற்றிய தகவல் கிடைக்குது, எப்படி அவ்வளோ துல்லியமாக பொறிகளை வச்சு கொல்ல முடியுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் எதுவும் காமிக்கலை. தயவு செஞ்சு நான் இயக்குநரையோ இல்லை படக்குழுவினரையோ குறை சொல்கிறத தப்பாக நினச்சிக்க வேண்டாம். உண்மைகளை பல வருஷங்கள் ஆராய்ஞ்சு கோப்பு காட்சிகள் புகைப்படங்கள் பத்திரிகை செய்திகளை எல்லாம் சேகரித்து சம்மந்தப்பட்ட எஸ்டிஎஃப் அதிகாரிகள் பத்திரிகை நிருபர்கள் அரசியல் பிரமுகர்கள் இவங்களை எல்லாம் பேட்டி எடுத்து ரொம்பவுமே கவனமாக அருமையாக வேலை செஞ்சுருக்காங்க. இந்த தொடரை உருவாக்குறதுக்கு 4 ஆண்டுகளாக இருக்குது. படப்பிடிப்புக்கு முன்னாடி 2 வருஷம் ஆராய்ச்சி, 1 வருஷம் படப்பிடிப்பு, அப்புறம் 1 வருஷம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு 4 வருஷம் இருக்குது. ஆனால் அவங்க தங்களையும் நெட்ஃப்ளிக்ஸையும் சிக்கலில் மாட்டி விடுற மாதிரி விஷயங்களில் இருந்து விலகியிருக்காங்க. அதுக்கு அவங்கள குறை சொல்ல முடியாது. செல்வமணி செல்வராஜ் மற்றும் படக்குழுவினருக்கு இது ஒரு சவாலான காரியம். ரொம்பவுமே எதிர்மறையான கருத்துக்களுக்கு மத்தியில் ஒரு சமநிலையை பிடிச்சி கதை உருவாக்குறது முடிய கட்டி மலை இழுக்கிற மாதிரி அதை இவங்க திறமையாக கையாண்டிருக்காங்க. வீரப்பனால் எஸ்டிஎஃப் போலீஸ் மற்றும் கிராம மக்கள் இவங்க எல்லாமே ரொம்பவுமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் இந்த கிராம மக்கள் தான் எஸ்டிஎஃப் அப்புறம் வீரப்பன் இவங்க ரெண்டு பேருக்கும் மத்தியில் மாட்டிட்டு திண்டாடி இருக்காங்க. இந்த தொடரில் எனக்கு ரொம்ப குறையா தோணுன விஷயம் இதுதான். என்னன்னா, கிராம மக்கள் தரப்பு போதிய அளவுக்கு காமிக்கப்படலை. வீரப்பன் மனைவி முத்துலட்சுமியோட தரப்பை சொல்லியிருக்காங்க, எஸ்டிஎஃப் தரப்பை சொல்லியிருக்காங்க, பத்திரிகையாளர்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறவங்க இவங்க கோணத்துலேயும் சொல்லியிருக்காங்க. ஆனால் எப்பவும் போலவே இடையில பாதிக்கப்படுறவங்கள ஒரு செய்கூலி சேதாரம் மாதிரி விட்டுருக்காங்க. இது இந்த தொடருக்கும் பொருந்தும். கிராமவாசிகள் ஒன்று வீரப்பன் பக்கம் இருக்கணும் இல்லை எஸ்டிஎஃப் பக்கம் இருக்கணும், எந்த பக்கம் போனாலும் பாதிக்கப்படுறவங்க இவங்க தான். ஏன்னா ரெண்டு பக்கத்துலையும் அடி வாங்கணும். ஒரு எஸ்டிஎஃப் அதிகாரி சொல்கிறாரு, இந்த ஆப்ரேஷனில் எஸ்டிஎஃப் செயல்பட்ட விதத்தில் மனித உரிமைகள் அப்படின்னு எதுவும் கிடையாது அப்படிங்கிறாரு. அதுதான் கிராம மக்களை பொறுத்த வரைக்கும் உண்மை. சில வெளிப்படையான குறைகளும் இருக்கு. அதில் ஒன்று நக்கீரன் சம்பவங்களை பற்றியது. வீரப்பனோட நக்கீரன் கோபால் நேரடியாக தொடர்பு கொண்டது அந்த காலகட்டத்தில் ரொம்ப பரபரப்பான விஷயமா இருந்துச்சு. அவர் சந்தித்து வீரப்பனை பேட்டி எடுத்ததில் கிட்டத்தட்ட 9 மணி நேர வீடியோ காட்சிகள் இருக்குது. அந்த வீடியோக்களுக்கான உரிமை சன் டிவி கிட்ட இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸ் அந்த வீடியோக்களை தொடரில் சேர்க்க முடியாது தான். ஆனால் நக்கீரன் மூலம் நடந்த எல்லா சமாச்சாரங்களையும் காமிக்கலைன்னாலும் நடந்த உண்மைகளை ஓரளவாவது காமிச்சிருக்கலாம். இதில் ரொம்பவுமே கம்மியாக காமிச்சிருக்காங்க. இன்னொன்று, விஜயகுமார் ஐபிஎஸோட பேட்டியே இல்லாதது தான். இவரோட ரைட்ஸ் வேற ஒரு மீடியா நிறுவனத்தோட இருக்குது அப்படிங்கிறதுனால நெட்ஃப்ளிக்ஸ்க்கு பேட்டி கொடுக்க முடியலன்னு இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்காரு. சரி, அதனால அது ஓகே. ஆனால் வால்டர் தேவாரம் பற்றி சுத்தமாக எதுவுமே சொல்லாது எனக்கு ரொம்பவுமே விஸ்திரமாக இருந்தது. விஜயகுமாருக்கு முன்னாடியே தேவாரம் எஸ்டிஎஃப் லீட் பண்ணாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. விஜயகுமார் பல இன்டர்வியூவில் வால்டர் தேவாரமோட ஆப்ரேஷன்ஸை பற்றி விரிவாக பேசியிருக்காரு. ஆனால் ஆச்சரியப்படுற விதமாக இந்த தொடரில் தேவாரமோட பேரே வரல. இந்த தொடரோட உண்மையான வெற்றி என்னன்னா, வீரப்பன் கதையை புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது ஒரு தலைபட்சமாக இருக்கிற மாதிரி கண்டிப்பாக தோணாது. என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் இந்த டீமோட மிகப்பெரிய சாதனை. ஏன்னா நிஜ வாழ்க்கை சில சமயங்களில் கற்பனையோட சிக்கலானது. குவியல் குவியலாக கட்டுக்கதைகள் கேள்வி குவியல்களுக்கு கீழே உண்மை புதஞ்சிருக்கு. கடைசி எபிசோடில் ஒரு அதிகாரி நிருபர்கள் கிட்ட சொல்ற மாதிரி, நீங்க வீரப்பன் கொல்லப்பட்டது உண்மைன்னு நம்பினா, வீரப்பனை எஸ்டிஎஃப் தான் கொன்னாங்க அப்படிங்கிறத நம்பினா, அவரை எப்படி கொன்னாங்க அப்படிங்கிற பத்தி எப்படி வேணாலும் எழுதிக்கங்க அப்படின்னு சொல்றாரு. அதுதான் நிதர்சன உண்மை, அதுதான் நடந்ததும் கூட. 2வது பெரிய வெற்றி என்னன்னா, இந்த தொடரோட ஃபில்ம் மேக்கிங் டெக்னிக்ஸும் தரமும் எல்லாரையும் நிமிந்து உட்கார்ந்து பார்க்க வைக்கும். ஒளிப்பதிவு, கலர் கிரேடிங், எடிட்டிங், டைட்டில் ஸ்கோர், பேக்ரவுண்ட் ஸ்கோர் இப்படின்னு சொல்லிட்டே போகலாம். எல்லாமே எக்ஸெப்ஷனல். உண்மையை சொல்ல போனால் எனக்கு இப்போல்லாம் ட்ரூ க்ரைம் படங்களை பார்க்குற ஆசையே போச்சு. பேசாமல் உட்காந்து நெட்ஃப்ளிக்ஸ் ட்ரூ க்ரைம் டாக்குமெண்ட்ரிஸை பார்க்குறது தான் புத்திசாலித்தனம்னு தோணுது. அதாவது நெட்ஃப்ளிக்ஸோட ஸ்டைலும் நம்ம இந்தியன் ஸ்டைல் ஃபில்ம் மேக்கிங் டெக்னிக்ஸும் சேரும்போது ஒரு வித்தியாசமான ஒரு புது ப்ராடக்ட் கிடைக்குது. அதில் ஒரு இனம் புரியாத ஈர்ப்பு சக்தியும் ஒரு தனித்துவமும் இருக்குது. நான் இந்த தொடரை பற்றி மட்டும் பேசலை, இதே மாதிரி இன்னும் பல தொடர்கள் இருக்குது. த இந்தியன் ப்ரெடேட்டர் சீரீஸ், த மும்பை மாஃபியா சீரீஸ், இது மாதிரி நிறையா இருக்குது.
இந்த வீரப்பன் தலைப்பில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கோ இல்லையோ, ஒரு நல்ல தரத்தோடு தயாரிக்கப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்ரி சீரீஸை பார்க்குற மகிழ்ச்சிக்காகவே இந்த தொடரை பாருங்கள். கண்டிப்பாக நம்ம எல்லாரோட கவனத்துக்கும் பாராட்டுகளுக்கும் தகுதியானது. செல்வமணி செல்வராஜ் மற்றும் குழுவினர் மேலும் வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள். இந்த வீடியோவை இதுவரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. என்னோட அடுத்த விமர்சனத்துடன் மீண்டும் சந்திப்போம்.